بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. Welcome to Journey to Paradise. إن شاء الله இந்த வீடியோல பரதாவின் அவசியம் என்ற டாபிக்ல தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பரதாவின் அவசியம். அல்லாஹ் ஆண்களை விட பெண்களை அழகுள்ளவர்களாக படைத்திருக்கின்றான். பெண்களின் ஒவ்வொரு அசைவும் ஆண்களை சுண்டி இழுக்கக்கூடியதாக இருக்கிறது. பெண்கள் ஆண்களை கவர்ந்திழுக்கும் சைத்தானின் வலைகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள். எனவேதான் அல்லாஹ் பெண்களுக்கு பர்தாவை கடமையாக்கி இருக்கிறான். நபியே, உம்முடைய மனைவிமார்களுக்கும் பெண் மக்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் தங்களுடைய மேலாடைகளை தலையிலிருந்து முகங்களின் மீது தொங்க விடுமாறு நீர் கூறுவீராக. இது அவர்கள் கண்ணியமானவர்கள் என்று அறியப்படுவதற்கும் அவர்கள் எவ்வித துன்பத்திற்குள்ளாக்கப்படாமல் இருப்பதற்கும் மிக நெருக்கமானதாகும் என அல்லாஹ் கூறுகிறான். ஓர் ஆண் பெண்ணிடம் எதையெல்லாம் பார்த்து ரசிப்பானோ அவை கண்டிப்பாக மறைக்கப்பட வேண்டும். ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறுவாளேயானால் சைத்தான் அவளை அலங்கரித்து காட்டுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியுள்ளார்கள். பெண் மாணிக்கத்தை போன்றவள். மாணிக்கத்தை மறைத்து வைப்பதிலே தான் மதிப்பும் உயர்வும் இருக்கிறது. பெண்ணும் அது போன்றே. ஆகவே பெண்கள் பரதாவுடன் இருப்பதே எல்லோருக்கும் சிறந்தது. போர்க்களத்தில் வீரனுக்கு எதிரியின் வாள்வீச்சிலிருந்து பாதுகாப்பு பெற கேடயம் எவ்வாறு பயன்படுகிறதோ அதே போல் பெண்களுக்கு பரதா கேடயமாக பயன்படுகிறது. அந்நிய ஆண்களின் இழிவான பார்வையை விட்டும் பாதுகாப்பளிக்கிறது. ஆண்களின் காமக்கண் வீச்சிலிருந்தும் பாதுகாக்கின்றது. பெண்களின் உயிரினும் மேலான கற்பை பாதுகாக்கிறது. பர்தா அணியும் பெண்களை பார்த்து ஆண்களுக்கு ஒருவித மரியாதையை பர்தா ஏற்படுத்துகின்றது. எந்த அளவு நம் சஹாபிய பெண்மணிகள் பர்தாவோடு இருந்தார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பேசி கொண்டிருக்கும் போது துப்பட்டி அணிந்து கிழவி போல் குனிந்த வண்ணம் ஒரு பெண் வீட்டிற்குள் சென்றார்கள். உள்ளே சென்று பார்த்தபொழுதுதான் தெரிந்தது அது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்று. அவர்களெல்லாம் அந்த அளவுக்கு பர்தாவை பேணி வாழ்ந்து சுவன பேறு பெற்றார்கள். நாமும் அவர்களை பின்பற்றுவோமாக. ஒரு பெண் 5 விஷயங்களை பேணி நடக்க வேண்டும். 1, 5 வேளை தொழ வேண்டும். 2, ரமலானில் நோன்பு நோற்க வேண்டும். 3, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். 4, பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும். 5, கணவர் இல்லாத சமயத்தில் அவருடைய உடைமைகளையும் தன் கற்பையும் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாமிய பெண்கள் பர்தாவோடு பேணி வாழ்கின்ற நற்பண்பினை அல்லாஹ் பெண்களுக்கு தந்தருள்வானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நெக்ஸ்ட் நான் மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.